இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஜூன் மாதம் என்றாலே இயேசுவின் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக நாம் அனைவரும் கொண்டாடி வருகின்றோம், மகிழ்கின்றோம். இந்த அருமையான நல்ல நாளிலே உங்களுக்கு ஒரு சிந்தனை துளியை அன்போடு பகிர ஆசைப்படுகின்றேன். ஒரு முறை ஒரு இளைஞன் வாழ்க்கையில் இருந்துட்டான். தோல்விக்கு மேல தோல்வி, கஷ்டங்களுக்கு மேல கஷ்டங்கள், வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைக்கின்ற போது ஒரு அருமையான குருவிடம் வந்து சொல்கின்றான், ஐயா, இந்த உலகத்துல என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை, இதுக்கப்புறம் இந்த உலகத்தை வாழ்ந்தா ஒன்றுமே பயன் இல்லை, ஆகவே என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று சொன்ன உடனே அந்த குரு உற்று நோக்கி அன்பொழுக்க சொல்கிறார், இளைஞனை எனக்கு ஒரே ஒரு வேலை பத்திர செய், நீ இந்த நான் அந்த கள்ள தரேன், இந்த கள்ளை கொண்டு போய் மார்க்கெட்ல அங்காடியில இதுக்கு என்ன விலைன்னு கேட்டுட்டு வாங்கிறார். இவனும் மார்க்கெட்டுக்கு சென்று அங்கே கூவுகிறான், யாரும் வாங்கின பாடுகளை ஒரே ஒரு பெண் மட்டும் சொல்கிறார், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதாகவே இதற்கு 10 ரூபாய் தருகிறேன் என்கின்றார். கொஞ்சம் இருக என்று சொல்லிவிட்டு ஓடி வருகின்றான் குருவிடம், ஐயா, இந்த கள்ளுக்கு 10 ரூபாய் தருவதாக சொன்னார். சொல்றார், வெரி குட், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ என்ன செய், இந்த கல்லை எடுத்துக்கொண்டு இப்போது நகை வியாபாரியிடம் சென்று கொடு, அவன் என்ன விலை சொல்கிறான் என்று பார் என்றார். உடனே அவன் நகை வியாபாரியிடம் கொண்டு போன போது அந்த நகை வியாபாரி அதை பார்த்து விட்டு அவனை இங்கே இங்கே என்று பார்த்து விட்டு சொன்னான், இந்த கல்லுக்கு நான் 10,000 ரூபாய் தருகிறேன், இது விலை மதிப்புள்ள கல் என்று சொன்னான். 10,000 ரூபாயா, கொஞ்சம் இருங்க என்று சொல்லிக்கொண்டு மீண்டுமாக குருவிடம் ஓடி வந்தான். குரு புன்முறுவலுடன் சொன்னார், இப்போது இந்த கல்லை எடுத்துக்கொண்டு அங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ஒருவர் இருக்கிறார், அங்கே கொண்டு போய் இந்த கல்லை காட்டு என்று சொன்ன உடனே அவன் ஓடி சென்று அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளரிடம் அந்த கல்லை காட்டியவுடன் அவரது கல்லை இருந்து பார்த்து சொன்னார், ஐயோ, இது விலை மதிப்பற்ற கல், 1 கோடியோ 2 கோடியோ எவ்வளவு தருகிறேன், நீ எவ்வளவு கேளு, நான் தருகிறேன் என்று சொன்னார். உடனே அந்த இளைஞர் ஓடி சென்று அந்த குருவிடம் சொன்னார், ஐயா, இது விலை மதிப்பில்லாத கல்லாமே என்று சொன்னான். உடனே அந்த குரு பார்த்தார், பார்க்கின்ற விதத்தில் தான் கல்லினுடைய விலை தென்படுகிறது இல்லையா. அதை போல் அன்பு என்பது நீ எப்படி அந்த அன்பை பார்க்கிறாயோ அதுதான் நிறைந்திருக்கிறது, போய் அன்பில் நிலைத்தரு என்று கூறி வாழ்த்தினாராம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பை நீங்களும் நானும் அறிந்து சுவைக்க வேண்டும் என்றால், அன்பின் நிலைகளை நாம் பார்க்க வேண்டும் என்றால், கிறிஸ்து காட்டுகின்ற இந்த அன்பை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொரு படியாக அந்த அன்பில் வளர வேண்டும். முதல் படி என்பது சி. சி என்றால் என்ன? முதல் சி, முதல் சி என்னவென்றால் கோடிபெண்டன்ட், சார்பு நிலை. அன்பு முதலிலே சார்ந்து ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், குழந்தை முதலில் அன்னையை சார்ந்திருக்கிறது, அது உணவு வேண்டுமென்றாலும் உறவு வேண்டுமென்றாலும் அன்னை தான், இந்த குழந்தை அன்னையை சார்ந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் வருடங்கள் கழித்து அன்னை இந்த குழந்தையை சார்ந்திருக்கிறார். அதே போலதான் கணவன் மனைவியை சார்ந்திருக்கின்றார், மனைவி கணவனை சார்ந்திருக்கின்றார்கள். இது முதல் நிலை அன்பு, கோடிபெண்டன்ட், சார்பு நிலை அன்பு. இந்த அன்பில் இருந்து அடுத்த அன்புக்கு நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். அதுதான் காம்படிஷன் என்கின்ற அடுத்த சி. காம்படிஷன், போட்டி. நாம் என்ன செய்வோம் என்றால் அன்பிலே அடுத்த நிலை ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு அன்பு செய்வோம். ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தையை அம்மாவும் அப்பாவும் போட்டி போட்டுக் கொண்டு அன்பு செய்வார்கள். ஒரு மகன் இருக்கின்றான், அது ஒரு ஆண் இருக்கின்றான், அந்த ஆணை அப்பாவும் மனைவியும் போட்டி போட்டுக் கொண்டு அன்பு செய்வார்கள். அப்போது என்ன ஆகிறது? இவனுக்கு அன்பு நிறைய கிடைக்கிறது, ஆனால் அடுத்த பக்கம் அன்பு கொஞ்சம் தேய வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாவது நிலை அன்பு கோஆபரேஷன். கோஆபரேஷன் என்றால் ஒற்றுமையிலே வருகிறது. கணவன் தனக்கு உரிய வேலையை அவன் செய்து கொண்டே இருக்க வேண்டும், மனைவி தன்னுடைய வேலையை அவர் செய்து கொண்டே இருக்க வேண்டும், குழந்தை வெளி வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும், மாமனார் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும். இவர்கள் அனைவரும் டீம் ஒர்க்காக இருந்து ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் அங்கே அன்பின் குடும்பம் இருக்கும். அப்படித்தான் பல குடும்பங்கள் அன்பில் நிலைத்திருக்கிறார்கள். ஆனால் கடைசி நிலையாக அருமையான ஒரு அன்பின் நிலை இருக்கிறது, அதுதான் கவனன்டல் லவ், உடன்படிக்கையின் அன்பு.
நெக்ஸ்ட் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கவனன்டல், உடன்படிக்கை. இது உடன்படிக்கையின் அன்பிலே தற்கையளிப்பு இருக்கிறது. தன்னையே தாரமாட்டுக் கொண்டு அன்பு செய்ய நினைக்கிறார். உதாரணத்திற்கு பாருங்கள், அன்னையானவர் சில சமயம் என்ன செய்வார், தன்னுடைய குழந்தைக்காக தான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, 9 மாதங்கள் நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என் குழந்தை அருமையாக வளர வேண்டும் என்றால் ஒரு சிலவற்றை நான் கையளிக்க வேண்டும். அப்பா என்ன செய்கிறார், என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் 8 மணி நேரம் வேலை இல்லை, சில சமயம் 16 மணி நேரம் வேலை செய்து கூட தன்னையே தாரவாக்கின்றார். ஏனென்றால் இந்த குடும்பத்தின் மீது, இந்த குழந்தையின் மீது, தன் மனைவியின் மீது அளவு கடந்த அன்கண்டிஷனல் லவ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு நிபந்தனையற்ற அன்பு. ஏனென்றால் உடன்படிக்கையிலே அழகாக வளர்கின்ற அன்பு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏழையாக பிறக்கின்றார். ஏன்? ஏழையும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக. ஏழைகளும் பாவிகளுக்கும் நற்செய்தி அறிவிக்கின்றார். ஏனென்றால் ஒதுக்கப்பட்டு இருந்த அவர்களை உயர்வான விண்ணக வாழ்வுக்கு அவர் அருமையாக தனது இதயத்தை திறந்து அன்பு செய்கின்றார். பிரியமானவர்களே, உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், இந்த உலகத்தின் பாவங்களுக்காக ஒரு துளி இரத்தத்தை கூட தனக்காக வைத்துக் கொள்ளாமல் இந்த உலகத்திற்கே தன்னை அர்ப்பணித்து தனது உயிரை தருகின்றார். இந்த அன்பை நாம் எண்ணி பார்க்கின்ற போதுதான் இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தார் என்று பாடுகின்ற போது இயேசுவின் அன்பு அருமையான அன்பாக நம்மில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் சார்பு நிலையிலிருந்து, போட்டி போடுகின்ற தன்மையிலிருந்து மீண்டுமாக ஒற்றுமையில் வளர்ந்து அன்கண்டிஷனல் என்று சொல்கின்ற நிபந்தனையற்ற அன்பில் நீங்களும் நானும் வளர வேண்டும், உடன்படிக்கை சின்னமாக திகழ வேண்டும் என வாழ்த்துகின்றேன். எல்லோரும் எல்லாம் பெற்று இயேசுவின் திருந்தை அன்பில் நிலைத்திருந்து எல்லா வளங்களும் பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.